நிலா சொன்னதை கேட்டு மற்ற மூவருக்குமே அதிர்ச்சி. நாளை மறுநாள் என்றால் இன்னும் முழுதாக 40 மணி நேரம் கூட அவர்களிடம் இல்லை. அதற்குள் என்ன பிரச்சனை என்று கண்டறிந்து அதற்கு தீர்வையும் கண்டுபிடிக்க வேண்டும். நினைக்கவே மலைப்பாக இருந்தது நால்வருக்கும். என்ன நிலா சொல்ற, நாளைக்கு மறுநாளா? ஆமா தியாகு அண்ணா, நாளைக்கு மறுநாள் தான். சர்வே எத்தனை மணிக்கு பிறந்தான்னு நினைவிருக்கா நிலா? என்றது தமிழ். அதிகாலை 4:55. அப்போ சரியா பிரம்ம முகூர்த்தத்தில் பிறந்திருக்கா, அப்படிதானே? என்றதற்கு ஆமாம் என்று தலையாட்டினாள். குறிப்பிட்டு சொல்ற மாதிரி சர்வி பிறந்த அன்னைக்கு வேற ஏதாவது சிறப்பு இருக்கா நிலா? அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. அது மட்டும் இல்லாமல் சர்வி பிறந்த அன்னைக்கு சந்திர கிரகணம் வேற. சரியா கிரகணம் விடுற நேரத்தில் பிறந்தா. அக்கா, சர்வி ஜாதகம் ஏதாவது இருக்கா என கேட்டால் ஆதி. இப்ப எதுக்கு அது ஆதி என்றான் தியாகு. இல்லை, இந்த சினிமாலெல்லாம் காட்டுற மாதிரி ஒரு சிறப்பான நட்சத்திரத்தில் சர்வி பிறந்து, யாரையாவது அழிக்க பிறந்திருப்பாளோ, அதனால தான் முகில் சார் இப்படி எழுதியிருப்பாரோ. அக்கா சொல்றதெல்லாம் அப்படிதானே இருக்கு, அதான் கேட்டேன். இல்லை ஆதி, சர்வி பிறந்த அன்னைக்கு காலையிலேயே அத்தை ஜாதகம் எழுத போனாங்க. போனவங்க திரும்பவே இல்லை. நாங்களும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தோம், கிடைக்கல. அதுக்கப்புறம் ஜாதகத்தை பற்றி நானோ முகிலோ யோசிக்கவே இல்லை. ரொம்ப முக்கியம் இப்போ இது என்ற ரேஞ்சில் தியாகவும் தமிழும் ஒன்றாய் சேர்ந்து அவளை முறைக்க, ஏதோ எனக்கு தோணுச்சு கேட்டேன், அதுக்கு எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் முறைக்கிறீங்க என தனக்குள் பொரிய மட்டுமே முடிந்தது ஆதியால். ஆதி, நிஜமாவே நீ போலீஸ் தானா? இதை மாதிரி விஷயத்துல எல்லாம் எப்படி உன்னால் நம்ப முடியுது? ஏன் நம்பக்கூடாது? எப்போ பாரு வக்கீல்லாம் குறுக்கு புத்தி தான் வேலை செய்யுமா? இதையெல்லாம் மனுஷன்தான் செய்யணுமா? அக்காவுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கலாமோன்னு சொன்னேன். இந்த ஆங்கிளையும் யோசிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஆதி சொல்கிறதும் சரிதான் தியாகு. எனக்கும் இதெல்லாம் நம்மளை மீறின சக்தி தான் அப்படின்றது தோணுது. நிலா, எது எப்படின்னு உட்கார்ந்து பொறுமையாக ஆராய்ச்சி பண்ணலாம் இது நேரம் இல்லை. உங்களுக்கு நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை விட முக்கியம், அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி சர்வி உயிருக்கு ஆபத்துனா அதை தடுக்க என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். அதுக்கெல்லாம் ஒரே வழி முகில் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த புத்தகத்தை நம்ம படிக்கிறது தான். ஆனால் இதில் உள்ளதை நம்மளால் படிக்க முடியும்னு எனக்கு தோணலை. எனக்கு என்னமோ இதை படிக்க முடியும்தான்னு தோணுது தமிழ். நல்லா யோசிச்சா குறைஞ்சது 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இதை முகில் படிச்சிருக்கான். அப்போது நம்மளாலேயும் இதை படிக்க முடியும். ஆனால் எப்படி? அதில் ஒன்றுமே தெரியலையே தியாகு. இதை முகில் படித்த இடம் அந்த அறை. இதை அங்கே எடுத்துகிட்டு போனால் ஒரு வழி தெரியலாம். ஏன், நீலா சொல்கிறது உண்மைனா இதில் இருக்கிற பொண்ணு கூட நமக்கு படிக்க உதவி பண்ணலாம். ஆதி சொல்கிறதும் சரிதான். இன்றைக்கி நைட் எல்லாரும் தூங்கின பிறகு நாம் அந்த ரூமுக்கு போகலாம். தமிழுக்கு தான் அந்த ரூம் தெரியும் இல்லை என்றாள் நிலா. எல்லாரும் ஆழ்ந்து தூங்குகிற நேரம் 2-4 தான். எல்லாரும் அந்த டைமுக்கு ரெடியாக இருங்க. என்ன தான் அங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல. தமிழ் சொல்லியதற்கு மற்றவர்களும் சம்மதம் தெரிவிக்க அதே நேரம் பக்கத்து அறையிலிருந்து வீல் என்ற சத்தம் வர ஒருவரின் இதயம் துடிப்பது இன்னொருவருக்கு கேட்கும் அளவுக்கு இதயம் படபடவென அடித்து கொண்டது. சுந்தரம்பாலுடன் உறங்கிக் கொண்டிருப்பதாக நினைத்த சர்வியின் அலறல்தான் அது எனத் தெரிந்ததும் இதய துடிப்பு இன்னும் அதிகமாகியது. அனைவருக்கும் வேகமாக பக்கத்து அறைக்கு ஓடி அறைக்கதவை திறக்க முயல முன்பு போலவே அது உட்புறம் தாழிடப்பட்டிருந்தது. எவ்வளவு தட்டியும் பயனில்லை. தமிழும் திவாவும்
முன்புறம் கதவை திறக்க முயற்சித்துக் கொண்டிருக்க ஆதி நிலாவின் அறையிலிருந்து பக்கத்து அறைக்கு ஏறி குதிக்கலாம் என முடிவெடுத்து வேக வேகமாக நிலாவின் அறைக்கு ஓடினாள். ஆதி முன்னே ஓட நிலாவும் அவளை பின்தொடர அதற்குள் குழந்தை பெருங்குரல் எடுத்து அழத் தொடங்கியிருந்தது. ஆதி முன்போலவே இரண்டே தாவில் ஏறி மறுபுறம் குதிக்க கண்ட காட்சியில் உள்ளம் உறைந்து போனது. அவளைப் போலவே நிலாவும் குதித்து வர விழிகள் தெரித்துவிடும் அளவுக்கு பிரம்மை பிடித்தது போல நிற்க வைத்தது அவர்கள் கண்ட காட்சி. சர்வினியின் அழுகுரலே அவர்களை நிகழ்வுலகிற்கு கொண்டு வந்தது. ஒரு பக்கம் சுந்தராம்பாள் தலையில் இரத்தம் வடிய கை கால்களை வலிப்பில் இழுப்பது போல வெட்டி வெட்டி இழுக்க துடியாய் துடித்து கொண்டிருந்தார். மற்றொரு பக்கமோ எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் சர்வி தலைகீழாய் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தாள். சட்டென்று நிலைமையின் தீவிரம் உணர்ந்து வேகமாக ஆதி சென்று கதவை திறக்க அவளால் தாழை இம்மியும் அசைக்க முடியவில்லை. அவள் உள்ளிருந்து குரல் கொடுக்க தமிழ் தனசேகரனிடம் மாற்று சாவி வாங்கி வர ஓடினான் என்றாள். ஆதியின் அறிவுரைப்படி தியாகு மருத்துவரை அழைக்க ஓடினான். இங்கு நிலாவோ தவிக்கும் தாயை காப்பதா அல்லது துடிக்கும் மகளை காப்பதா என்று தெரியாது கலங்கி நின்றாள். ஆதி ஓடி வந்து சுந்தராம்பாளை தாங்க நிலாவோ குழந்தையை பிடிக்க முயன்றாள். என்ன நினைத்தாய் கொற்றவை? இந்த வீணர்களின் துணை கொண்டு உன் குழந்தையை காத்துக் கொள்ளலாம் என்றா? நடக்காது, நடக்காது, நான் இருக்கும் வரை நடக்காது. கொள்வே, நிச்சயம் உன்னுடன் சேர்த்து உன் குலவிளப்பையும் கொள்வே. பாருங்கே, திடீரென நாலாபுரமும் இருந்து ஒலித்த குரலில் இருவருமே நடுங்கிதான் போனார்கள். குழந்தை அந்தரத்திலேயே வேகமாய் பால்கனியை நோக்கி நகர நிலா குழந்தையின் பின்னே ஓட பால்கனியை தாண்டி அந்தரத்தில் குழந்தை நிற்க நிலா தாவி பிடிக்க முயல இப்பொழுதோ முழு வேகத்துடன் குழந்தை தரையை நோக்கி விழ சர்வி என்ற நிலாவின் அலறலில் மொத்த வீடுமே விழித்து கொண்டது. சரியாக ஒரு இன்ச்சு தூரத்தில் குழந்தை அந்தரத்தில் அப்படியே நின்று மெதுவாய் தரையை தொட்டது. போன மூச்சு இப்பொழுதுதான் வருவது போலிருந்தது நிலாவிற்கு. இருக்கிறது, முழுதாய் இன்னும் ஒரு நாள் அவகாசம் உனக்கு இருக்கிறது. முடிந்தால் உன் குழந்தையை நாளை இரவு சித்ரா பௌர்ணமி, இதுவே உன் குழந்தையின் மட்டுமல்ல உன் கடைசி இரவு கூட. காத்திருக்கொற்றவை, உன் குருதி குடிக்க வருவானிவன். மீண்டும் அதே குரல் எட்டு திசைகளிலும். அந்த குரல் நின்ற நேரம் படார் என்ற பெரும் சத்தத்துடன் கதவுகள் திறந்து கொண்டது. உடல் நடுங்க, உயிர் நடுங்க தலையை பிடித்தபடி அப்படியே அமர்ந்து விட்டாள் நீலா. நீலா அதிர்ந்து மடிந்து அப்படியே தரையில் அமர பயத்தில் சர்வி கதறியதோ மேலே வரை கேட்டது. அதே சமயம் கதவும் திறக்க உள்ளே வந்தவர்களோ இங்கிருந்த நிலை கண்டு பதறிப்போயினர். சீக்கிரம் தூக்குங்க, தூக்குங்க, டாக்டர் இங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்க இருந்து பக்கம் இருக்க ஹாஸ்பிட்டல் போகணும்னா கூட ஒரு மணி நேரம் ஆகும் என தகவல் சொன்னபடியே தியாகுவும் தமிழும் சுந்தராம்பாளை இன்னும் சிலருடன் சேர்ந்து தூக்கி கொண்டு கீழே இறங்க நீலா பிரம்மை பிடித்ததை போல
பேச்சு மூச்சற்று. அப்படியே அமர்ந்திருக்க தமிழோ ஆதியிடம் நிலாவின் புறம் கண்ணை காட்ட அவளும் அதனை புரிந்து கொண்டு அவளை தேற்றும் பொருட்டு அருகில் சென்றாள். அக்கா, மெல்ல அழைத்தபடி நிலாவின் தோளில் கை வைக்க அதுவரை வெளிவர துடித்த கண்ணீரை அழுந்த துடைத்து கொண்டவள் வேகமாக எழுந்தாள். சீக்கிரம் ஆதி, நமக்கு நேரம் இல்லை. இங்கே சர்வி உயிருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லார் உயிருக்குமே ஆபத்து. அதில் இருந்து தப்பி வர நம்ம உடனே வழி தேடணும். அதுக்கு முன்னாடி சீக்கிரம் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஏன ஆதிக்கு சொல்வதைப் போலவே தனக்கும் சேர்த்து சொல்லி கொண்டவள் வேகமாக முன்னே சென்றவர்களை பின்தொடர்ந்தாள். அவளது வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஆதி ஓட்டமாகவே அவளை பின்தொடர, அதற்குள் சுந்தராம்பாளை வண்டியில் கிடத்தி தியாகு வண்டியை எடுக்க தயாராயிருந்தான். வக்கீல் சாரா வண்டி ஓட்டுறது, கல்யாணத்துக்கு போக சொன்னா வளைகாப்புக்கு தான் போய் சேருவாரு. இன்னைக்கு என்ன ஆக போகுதோ ஆண்டவா என நினைத்து கொண்டே ஆதி வர, அதற்குள் அண்ணம்மாவிடம் இருந்த குழந்தை நிலாவை பார்த்து வீறிட்டு அழ, கீழே குழந்தை விழுந்ததும் அழுகுரல் கேட்டு வந்து தூக்கி கொண்டார் அவர். அவரிடமிருந்து குழந்தையை வாங்கி கொண்டவள் வண்டியை நெருங்கினாள். தியாகு அண்ணா இறங்குங்க, நீங்கள் போகிற ஸ்பீடுக்கு போனால் நாளைக்கு தான் போக முடியும் என சொன்னவள் நமது நிலாவேதான். ஆதியிடம் சர்வியை கொடுத்தவள், பார்த்துக்கோ, இப்போ என்னோட முழு நம்பிக்கையும் நீதான் என்றபடியே ஓட்டுநர் இருக்கையில் ஏறி அமர்ந்தாள். ஒரு நிமிடம் தயங்கி நின்றவள் ஏறி நிலாவின் அருகில் அமர்ந்து கொள்ள, தியாகுவையும் தமிழையும் பின்னால் ஜீப்பில் வர சொன்னவள் வழி காட்டுவதற்காக தனஞ்சயரை தங்களுடன் அழைத்து கொண்டாள். அடுத்த நொடி சீறி பாய்ந்தது வண்டி. அவள் கைவண்ணத்தில் வண்டி சின்ன குலுங்கலுமின்றி வேகம் எடுக்க அவளை அதிசயமாய் பார்த்து கொண்டிருந்தாள் ஆதி. ஆதி கூட வேகமாக வண்டி ஓட்டுபவள்தான். ஆனால் இத்தனை நேர்த்தியாய் ஓட்டுவது என்பது நிச்சயம் அவளுக்கு சாத்தியமில்லைதான். ஆனால் அதை பற்றி கேட்கும் மனநிலையில்தான் இருவரும் இல்லை. அடுத்த 20 நிமிடத்தில் மருத்துவமனை வந்திருந்தது. தனச்சேயரின் பக்கம் திரும்பியவள் முதலில் பணத்தை கட்ட சொல்லிவிட்டு வேகமாக தனது அன்னையை ஸ்ட்ரெச்சரில் வைத்து உள்ளே அழைத்து சென்று விட்டாள். இன்னும் பின்னால் ஜீப்பில் வந்தவர்கள் வந்து சேரவில்லை. அடுத்து என்ன வாயிற்று என வினவியர்களிடம் ஆதி பதில் கூற தடுமாற, மாடிப்படிகளிலிருந்து தவறி விழுந்து விட்டதாக நீலா சற்றும் தடுமாறாமல் பதில் சொன்னபோது எவருக்கும் துளி கூட சந்தேகம் வரவில்லை. அன்னையை சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தவள் சோர்ந்து பார்வையாளர் இருக்கையில் அமர ஆதரவாக அவள் கையை பற்றி கொண்டாள் ஆதி. சர்வியோ அழுது அழுது ஓய்ந்து தூங்கியிருக்க அவளை வாங்கி தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டவள் கண்களை மூடி தன்னை ஆஸ்வாசப்படுத்த முயன்றாள். ஆதி நீலாவின் யோசனை படிந்த முகத்தையே பார்த்திருக்க அதற்குள் தனஞ்சேயன் பணத்தை கட்டிவிட்டு வந்திருந்தார். தமிழும் தியாகவும் கூட வந்துவிட்டிருந்தனர். நிலாமா, கண்மூடி அமர்ந்திருந்தவளை தனஞ்சயரின் குரல் கலைத்தது. சொல்லுங்க. 50,000 பணம் கட்டியாச்சுமா? மேற்கொண்டு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு டாக்டர் சொன்ன அப்புறம்தான் மீதி பணம் கட்டணும்னு சொல்கிறாங்கம்மா. அவள் ஒற்றை வார்த்தையில் பதிலளித்துவிட்டு மீண்டும் யோசனையில் மூழ்கி போக, என்னடா பொண்ணு இது, அம்மாவுக்கு இப்படி அடிபட்டு இருக்கு, கொஞ்சமாச்சும் பதட்டம் இருக்குதா பாரு, என்ன பொண்ணப்போ என நினைத்தபடியே அவர் அங்கிருந்து அகல, ஒரு நிமிஷம்,
இன்னும் நாங்கள் யாரும் சாப்பிடல. அம்முவுக்கும் பசிக்கும். இங்கே எங்கே சாப்பிடலாம்? என்ற வலை தனஞ்சயர் மட்டுமின்றி அனைவருமே வினோதமாக பார்க்கவில்லை என்றால்தான் வியப்பு. அதிர்ச்சியில் மனநலம் எதுவும் பாதிக்கப்பட்டு விட்டதா என்பதுதான் தற்போதைய அனைவரின் ஒரே சந்தேகம் என்பதை அவர்கள் சொல்லவே தேவையின்றி முகமே காட்டிக் கொடுத்தது. அதை உணர்ந்தவளாய், இவ்வளவு நடந்ததுக்கு எனக்கு இன்னும் பைத்தியம் பிடிக்காமல் இருக்கிறது, எனக்கே ஆச்சரியந்தான். ஆனால் இப்போ நான் தெளிவாக தான் இருக்கேன் என்றவள் சிறிது இடைவெளி விட்டு மீண்டும் தொடர்ந்தாள். சாப்பிட்டாதானே அடுத்து நடக்க போகிறதெல்லாம் தாங்குகிற சக்தி நமக்கு வரும். அப்புறம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும், சாப்பிட்டுட்டே பேசலான்னு நினைக்கிறேன் என்றாள் தனஞ்சயரை பார்த்து. பக்கத்தில் ஆஸ்பத்திரிக்கு சொந்தமான ஒரு கேன்டீன் இருக்குமா, அங்கே போனால் சாப்பிடலாம். ஆனால் இந்த நேரத்துக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது, இட்லி மட்டும்தான் கிடைக்கும். ஆதி, நீ இங்கேயே இருந்து அம்மாவை பார்த்துக்கோ. தியாகு அண்ணா, நீங்கள் மற்ற ஏதாவதுனா ஆதி கூட இருந்து பார்த்துக்கோங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கும் பார்சல் வாங்கிட்டு வரோம் என்றவள் அங்கிருந்து கிளம்பியிருந்தாள். நடந்தவற்றை எண்ணி நீலா நிலை குலைந்து போயிருப்பாள். அவளை எப்படி தேற்றப் போகிறோமோ என ஆதி எண்ணியிருக்க, அதற்கு மாறாக நீலா அனைத்தையும் நிதானத்துடன் கையாண்டது அவளுக்கு பெரும் ஆச்சரியத்தை உண்டாக்கியது. இனி வரும் பிரச்சனைகளை எப்படி கையாளப் போகிறோம், எப்படி அனைவரையும் காக்கப் போகிறோம் என பயந்து கொண்டிருந்தவளுக்கு நீலாவின் தெளிவு ஒரு பெரும் தைரியத்தையே கொடுத்தது எனலாம். நீலா குழந்தைக்கு முதலில் பாலை புகட்டியபடியே தனஞ்சயரை பார்த்திருக்க, தமிழ் அவர்கள் மூவருக்கான உணவை வாங்க சென்றிருந்தான். என்னம்மா, ஏதோ கேட்கணும்னு சொன்னியே. நாங்கள் வந்தப்பவே இதை உங்ககிட்ட கேட்டிருக்கணும், ஆனால் அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துட்டு என்றவள் சிறிது இடைவெளி விட்டு, அந்த வீட்டில், அதாவது இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா என்றால் நிறுத்தி நிதானமாக, அதற்குள் தமிழும் வந்திருக்க, அங்கே என்னமா பிரச்சனை இருக்கு, எனக்கு அப்படி எதுவும் தெரியாதே என்றார் அவர். பிரச்சனை? எந்த மாதிரியான பிரச்சனைன்னு கேட்குறீங்க? அப்படிதானே, முகிலும் அத்தையும் இவ்வளவு சொத்து இருந்தோ அதை அனுபவிக்காமல் இருக்காங்களே, அதுவே முதல்ல பெரிய பிரச்சனை தானே. அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்ல? எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாதுமா. எங்கள் தாத்தா காலத்துக்கு முன்னாடி இருந்தே இப்படி தானே சொல்கிறாங்க. ஆனால் ஏன் எதுக்குன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாதுன்னா வேற யாருக்கு தெரியும் என்றவளை அமைதியாய் யோசனையுடன் அவர் பார்த்திருக்க, சொல்லுங்க, வேற யாருக்காவது தெரியுமா? இப்போ உயிரோடு இருக்க யாருக்குமே இதை பற்றி தெரிய வாய்ப்பில்லை. எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? அநேகமாக என் கொள்ளு தாத்தாவுக்கு, அதாவது என் அப்பாவோட தாத்தாவுக்கு இது எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் 120 வயசில் தான் இறந்தார். நான் சின்ன புள்ளியாக இருக்கப்ப நிறைய கதை சொல்லுவார். அப்போது இந்த மாளிகையை பற்றி கேட்டிருக்கேன். ஆனால் நீ சின்ன புள்ள, உனக்கு எதுக்கு இதெல்லாம்னு சொல்ல மாட்டார். நான் வற்புறுத்தி கேட்கவோ பெரியவன் ஆனதோ சொல்கிறேன்னு சொன்னார். ஆனால் இறந்துட்டார். நான் அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். ஏன், என் தாத்தாட்ட கூட கேட்டிருக்கேன், அதாவது அப்பாவோட அப்பா, அவருக்கும் ஒன்றும் தெரியல. இப்போது எங்கள் தாத்தா வயசில் கூட இங்கே யாரும் உயிரோடு இல்லை, அதனால் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். என்றவளின் குரலோடு சேர்ந்து ஒரு பெருமூச்சும் வந்ததோ. ஆமாம், நீங்கள் மாளிகைக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் தானே இருக்கீங்க? பொதுவாக எப்போ மாளிகைக்கு வந்து போவீங்க?
மாளிகைய நான் முதல் தடவை பார்த்ததே நீங்க அந்த வீட்டுக்கு வந்த அப்புறம்தான். வழக்கமா வேலைக்காரங்க வந்து வருஷம் ஒரு தடவை சுத்தம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்க வரீங்கன்னு தியாக தம்பி சொன்ன அப்புறம்தான் இந்த வீட்டை அவசரமா இப்ப சுத்தம் பண்ண சொன்னதே. அப்படியா? நீங்க ஏன் இது வரைக்கும் அங்க போகல? ஏதாவது காரணம் இருக்குமே. சின்ன வயசுல இருந்தே அங்க போகக்கூடாதுன்னு சொல்லியே வளர்த்துட்டாங்க. வளர்ந்தோம் ஏனோ அங்க போகணும்னு தோணவே இல்லை. தூரமா பார்க்கும்போதே கொஞ்சம் பயமா இருக்கும் கூட. அதனாலையும் நான் போக முயற்சியே பண்ணல. ஓ, ஆனா நம்புற மாதிரி இல்லையே. காரணமே இல்லாம அங்க போகாம இருக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்விக்கு அவரிடம் சிரிப்பு மட்டுமே பதிலாக வந்தது. நிச்சயம் அவர் ஏதோ மறைக்கிறார் என்றே நிலாவுக்கும் தமிழுக்கும் தோன்றியது. முகில நீங்க எப்போ கடைசியா பாத்தீங்க? இங்க வந்திருந்தப்ப முகில பாத்தீங்களா? முகில் என நெற்றியை தடவி சிறிது யோசித்தவர், சின்ன தம்பிங்களா? தம்பி இங்க வந்ததே இல்லைங்களே. அப்புறம் நான் எங்க பாக்குறது? நம்ம கூட தொடர்புல இருக்கிறதெல்லாம் வக்கீல் சாரு தான். அப்பப்போ சாரதா அம்மாவும் வருவாங்க. மற்றபடி சின்ன தம்பிய இதுவரைக்கும் நாங்கள் யாரும் பார்த்தது கூட இல்லையே. சாரதா அம்மானா எங்க அத்தையா? ம், முதலாளி அம்மா தான். அவங்க கடைசியா எப்போ வந்தாங்க? எதுக்கு வந்தாங்க? என்ன சொன்னாங்க சொல்ல முடியுமா? அது ஒரு 3 வருஷம் இருக்கும். அதாவது சரியா பாப்பா பிறந்தப்ப வந்தாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வம்சத்துக்கு குலதெய்வம் பிறந்துட்டான்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. இதுவரைக்கும் யாருக்குமே இல்லாம என் பையனுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இனிமே நான் இங்க வரமாட்டேன். இனிமே வக்கீல் சார் மட்டும்தான் பார்த்துப்பாங்க. எப்பவும் போல வர வருமானத்தை கோவிலுக்கும் ட்ரஸ்ட்டுக்கும் கொடுக்க சொல்லிட்டாங்க. அவ்வளவு சந்தோஷப்பட்டாலும் ஏதோ ஒரு கவலை அவங்க முகத்தில் அப்பி கிடந்த மாதிரி தான் இருக்கு. போகும்போது கூட மாளிகைய ஒரு தடவை பார்த்துட்டு தான் போனாங்க என்றார் அவர். அதற்குள் அவர்கள் உண்டு முடித்திருக்க அவரிடம் கேட்டால் ஏதாவது தெளிவு கிடைக்கும் என்று எண்ணியவளுக்கு குழப்பம் மட்டுமே மிஞ்ச மற்றவர்களுக்கு உணவினை வாங்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பியிருந்தனர். அதற்குள் சுந்தரம்பாலை சோதித்த மருத்துவர் தலையில் பின்பக்கம் பலத்த அடிபட்டிருப்பதால் உயிருக்கு ஆபத்தான நிலைதான் என்றும், எதற்கும் முயற்சித்து பார்க்கலாம், ஆப்ரேஷன் செய்த பிறகே உறுதியாய் எதையும் கூற முடியும் என நிலாவிடம் கூறி சென்றிருக்க, அதை கேட்டவளுக்கோ அடுத்து என்ன செய்வது? உயிருக்கு போராடும் தாயை பார்ப்பதா, இல்லை ஆபத்தில் இருக்கும் மகளை காக்க வழி தேடுவதா என்ற குழப்பம் அதிகரிக்க சோர்ந்து அமர்ந்து விட்டாள். வழி தேடுவதென்றாலும் இந்த நிலையில் தாயை விட்டுவிட்டு எங்கு சென்று அவள் வழி தேடுவாள்? இல்லை, இந்நிலையில் இவளுக்கு உதவத்தான் எவர் வருவாரோ? அந்த பெரிய காரிடர் முழுவதுமே அமைதியில் மூழ்கி கிடந்தது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கும் மேலாகிவிட்டது. இன்னும் சுந்தராம்பாளுக்கு சிகிச்சை முடிந்த பாடில்லை. சிகிச்சை முடியும் முன் எதையும் கூறவும் மருத்துவர்கள் தயாராயில்லை. பிழைக்கும் வாய்ப்பே அரிதுதான் என ஏனோ உள்ளுக்குள் உறுத்தி கொண்டே இருக்கிறது. அவருக்கு ஏதாவது என்றால் எப்படி அண்ணனின் முகத்தில் விழிப்பது? மகளின் நலனே பெரிதென அனைத்தையும் உதறி வந்த தாயை காக்க தவறிய சேயாகி போவாளோ இவள்? வேண்டுமென்றே கூட்டி வந்து இவள்தான் சுந்தராம்பாளை கொன்றுவிட்டதாய் அவள் அண்ணி சொன்னாலும் கூட ஆச்சரியமில்லை. சொன்னால் என்ன, நிச்சயம் அப்படித்தான் சொல்லுவாள். உண்மையும் அதுதானே.
தேவையில்லாமல் இவர்கள் பிரச்சனையில் சுந்தரம்பாலை இழுத்து விட்டு விட்டாளோ? தன்னை சுற்றி ஒரு முறை பார்க்கிறாள். இரண்டு நாள் தூங்காத கலை இழந்த ஆதியின் முகம். குழப்பமே உருவாய் ஒரு பக்கம் தமிழும் திவாவும், இன்னொரு பக்கமோ தனஞ்சயரும் அவரின் குடும்பத்தாரும். அனைவரும் அவளின் பொருட்டே துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள். அனைவரின் துன்பத்திற்கும் அவள் ஒருத்தியே முழுமுதற் காரணமாகி போனதாய் தோன்றுகிறது. மேலும் மேலும் அவர்களை அவளின் பொருட்டு துன்புறுத்த வேண்டுமா என்றும் தோன்றுகிறது. அதே நேரம் இதோ தன் தாயைப் போல அவர்களுக்கும் ஒன்றென்றால் அவளால் என்ன செய்ய முடியும்? சுந்தராம்பாள் விஷயத்தில்தான் என்ன செய்ய முடிந்தது? அவர் உயிருக்கு போராடுவதை எதுவும் செய்ய முடியாத கையாலாகாத தனத்துடன் வேடிக்கைதானே பார்த்து கொண்டிருக்கிறாள். சிந்தனைகள் அவளை சிறையெடுக்க ஒரு கட்டத்தில் சிந்தனைகள் கூட முற்றிலுமாக நின்று போயிருந்தது. மூளை எதையும் சிந்திக்கக்கூட மறந்து சம்பித்து போயிருந்தது. இனி என்ன செய்ய, என்ன செய்ய? இந்த கேள்வி ஒன்றே மூளையெங்கும் வியம்பி நாடி நரம்பெல்லாம் விரவி உடலெங்கும் பரவிவிட்டதை போன்றதொரு தோற்றம். மடியில் மலர்கொத்தாய் உறங்கிக் கொண்டிருக்கும் மகளை கண்டால் எந்த ஒரு கவலையும் சலனமும் இல்லாத முகம். நடந்தது அனைத்தையும் நொடியில் மறக்கும் குழந்தை உள்ளம் நிம்மதியாகவே உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தது. 12 முறை ஒலி எழுப்பி தனது இருப்பை காட்டியது எதிரே இருந்த கடிகாரம். அதன் கணக்கின்படி பார்த்தால் இன்னும் கிட்டத்தட்ட 28 மணி நேரமே மீதம். அதற்குள் நடக்கும் அத்தனைக்கும் ஒரு முடிவை தேட வேண்டும். இனியும் காலம் தாழ்த்துவதில் பலனில்லை. பெற்ற மகளை காப்பாற்ற முடியவில்லை என்றால் அவள் என்ன தாய்? அதன் பிறகு அவள் வாழ்ந்தால் என்ன, இறந்தால் என்ன? இல்லை, இத்தனை நாள் இந்த உயிரை இழுத்து பிடித்து வைத்ததன் பலன்தான் என்ன? கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள் அவள். இனி என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. ஆனால் இப்படியே அமர்ந்திருக்கவும் மனமில்லை. நிலாமோ, மெல்லமாய் ஒரு குரல் அவள் காதருகில் கேட்க திடுக்கிட்டு கண் விழிக்கிறாள். சுற்றும் முற்றும் விழிகளை சுழல விடுகிறாள். யாரும் இல்லை. மீண்டும் கண்களை மூட அதே குரல், அதே உயிர் உருக்கும் நிலாமு என்ற அழைப்பு. இம்முறை அவள் இமைகள் அகலவில்லை, கண்கள் விழிக்கவில்லை, சுற்றுமுற்றும் தேடவில்லை. மாறாய் தன்னுள்ளே தேடுகிறாள் அவனை. நிலாமு, குரல் வந்த திசையில் அவன். மாமா, இத்தனை நாள் சேர்த்து வைத்திருந்த மொத்த ஏக்கமும் ஒற்றை வார்த்தையாய். பதிலேதும் சொல்லாமல் தன்னோடு இறுக்கிக் கொள்கிறான் அவன். மேலும் ஏதும் சொல்லாது இன்னும் இன்னும் நெருக்கமாய் ஒன்றிக்கொள்கிறாள் அவனோடு அவள். நீண்ட நெடிய காதல் பொழுதாய் தோன்றுகிறது. அவனும் இன்னும் ஒரு வார்த்தை பேசவில்லை, அவளும் பேசவில்லை. எத்தனை எத்தனை நேரம் இப்படியே இந்த அணைப்பிலேயே நீண்டதோ? அவனின் அணைப்பில் சுயம் தெளிந்தாள் அவள். மாமா, என்னையும் பாப்பாவையும் உன் கூட கூட்டிட்டு போய, என்னால் நீ இல்லாமல் முடியல மாமா. கண்ணீர் பெருகுகிறது. விம்பித்தனியும் நெஞ்சமே சொல்லாமல் சொல்லுகிறது அவள் வேதனையின் அளவை. நிலா, யாரோ யார் கூடவோ கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. அதே மாதிரி நினச்ச இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டும் போக முடியாது, கூடவும் போக முடியாது.
இப்ப நமக்கு நேரம் இல்லை. நான் முழுக்க முழுக்க உன்னை நம்பிதான் குட்டி மாவை விட்டுட்டு வந்திருக்கேன். நான் இல்லைனாலும் நீ இருக்கிற நம்பிக்கை மட்டும்தான் நிம்மதியா எனக்கு மரணத்தை கூட கொடுக்கும். புரிஞ்சுக்க நிலா, இன்னும் எவ்வளவு நேரம் நம்ம கிட்ட முழுசா இருக்கு. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா சாக போறது நீயும் சர்வியும் மட்டும் இல்லை, அது உனக்கே புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுதுதான், ஆனா எனக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியலையே. தொலைச்ச இடத்துல தேடினாதாண்டா பொருள் கிடைக்கும், அதை விட்டுட்டு வெளிச்சமா இருக்குன்னு வேற இடத்துல தேடுனா கிடைக்குமா? மாமா, நிலா நீ புத்திசாலி, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதே சமயம் எப்பவும் நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன்னு நம்பு. எதையும் சமாளிக்கிற தெம்போ தைரியமோ தானாக வரும். ஆனால் நான் இப்போ என்ன பண்ணணும்? சர்வியையும் மற்றவங்களையும் எப்படி காப்பாற்றுறதுன்னு எனக்கு தெரியலையே. தெளிவாக யோசிச்சா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்குமா என்றபடியே அவன் அவள் நெற்றியில் அழுந்த முத்தமிட, அதே நேரம் ஏதோ ஒன்று அவள் கால்களை உரசி செல்ல, கண்விழித்து பார்த்தால் எலி ஒன்று அவள் கால்களின் இடையில் புகுந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. சுற்றுமுற்றும் பார்க்கிறாள், அவன் அங்கில்லை. கண்டது கனவு, தனது கற்பனை என்றும் எண்ணுவதற்கில்லை. அவன் குரல் அவள் செவி தீண்டியது உண்மை, அவன் கரங்கள் அவளை ஏந்தி கொண்டதும் உண்மை, அவன் மெய் அவள் மெய் அணைத்தது உண்மை. ஆனால் அவன் அங்கில்லை என்பதும் உண்மைதானே. மீண்டும் கண்களை இறுக மூடிக்கொள்கிறாள். தன் அவனை கண்டுவிட மாட்டோமா என்ற நப்பாசையில், ஆனால் மை இருட்டு மட்டுமே இமைகளை சூழ்கிறது. இருளின் தன்னவன் முகம் தேடி அலைகிறாள் பேதை அவள். அலைந்து சோர்ந்து இனி அவன் வர வழியில்லை என்னும் நிலையில்தான் அவனின் கடைசி வார்த்தைகள் காதினில் ஒலிக்கிறது. தெளிவாய் யோசிச்சா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்குமா? தீர்வு, தீர்வு, இந்த பிரச்சனையின் தீர்வு தான் என்ன? எங்கே சென்று தேடுவேன் இதன் தீர்வை? எப்படி வெளிவருவேன் இந்த பிரச்சனையிலிருந்து? ஆழமாக அதை பற்றியே சிந்திக்க சிந்திக்க எப்பொழுதும் முகிலன் சொல்லும் வாசகம் ஒன்று சட்டென்று நினைவுக்கு வருகிறது. பிரச்சனைகளுக்கு எப்பொழுதும் தீர்வை தேடக்கூடாது, தொடக்கத்தையே தேட வேண்டும். தொடக்கம் எது என்று தெரிந்தாலே போதும், தீர்வு தன்னாலேயே கிட்டிவிடும். ஆம், ஆம், நான் தேட வேண்டியது இப்பிரச்சனையின் தொடக்கத்தை. இதன் தொடக்கம், தொடக்கம் அந்த மாளிகைதான். இதன் தொடக்கம் எதுவென எனக்கு அங்கேயே விடை கிடைக்கும். ஆம், அங்கேதான் எனக்கு விடை கிடைக்கும். தனக்குத்தானே சொல்லிக்கொண்டவள் சட்டென கண்விழிக்கிறாள். அந்த மாளிகையில் மட்டுமே இதற்கான தீர்வு கிடைக்கும் என்பது அவளுக்கு உறுதியாகிறது. அந்த புத்தகம், அதை அப்படியே போட்டு வந்ததும் நினைவு வருகிறது. உடனே அதை படிக்கும் உத்வேகம் எழுகிறது. அவர்கள் நால்வரும் முடிவு செய்தபடியே அந்த அறைக்கு செல்வது என முடிவு செய்கிறாள். அங்கேதானே இதற்கான தீர்வு கிடைக்கும் என முகில் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தான். குழம்பியிருந்த மூளை தெளிவு பெற்ற உடனேயே அடுத்தடுத்து செய்ய வேண்டியது அணிவகுத்து நின்றது. சுற்றிலும் பார்வையை சுழற்றினாள். அனைவரும் அரைகுறை தூக்கத்தில் இருந்தனர். அவர்கள் யாரையும் தொந்தரவு செய்ய அவள் விரும்பவில்லை. அவளின் பொருட்டு யாரையும் துன்புறுத்தவும் அவள் நினைக்கவில்லை. தனியாகவே செல்ல முடிவெடுத்து சர்வியை பார்க்கிறாள். ஏனோ சர்வியையும் யாரிடமும் விட்டு செல்லும் எண்ணம் எழவில்லை. சர்வியை மையமாக வைத்துதான் அனைத்தும் நடக்கிறது. அப்படியிருக்க அவளை பிரிய
அவளுக்கு எண்ணம் இல்லை. மெல்ல சர்வியை அணைத்தபடி எழுகிறாள். சுற்றி அனைவரையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கிறாள். யாரிடமும் எந்த சலனமும் இல்லை. மெல்ல நடந்து அறுவை சிகிச்சை நடைபெறும் அறையை அந்த வட்ட வடிவ கண்ணாடி வழியாக பார்க்கிறாள். தெளிவாக ஒன்றும் தெரியவில்லை என்றாலும் தன் அன்னை படுத்திருப்பதும் சுற்றி ஐந்தாறு மருத்துவர்களும் செவிலியர்களும் இருப்பது தெரிகிறது. தன் அன்னையை காக்கும்படி உலகம் காக்கும் அன்னையிடம் வேண்டுதல் ஒன்றை வைத்துவிட்டு இனியெல்லாம் அவள் பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கையில் மற்றவர்கள் எழுந்துவிடாதபடி மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்து அங்கிருந்து வெளியேறுகிறாள். மனதில் தன் அவனின் துணை மட்டும் கொண்டு இனி அனைத்தையும் தனியாகவே சமாளிக்கும் எண்ணத்தோடு வேக எட்டுக்களோடு காரை நோக்கி நடக்கிறாள். தன்னிடமிருந்த சாவியை கொண்டு கார் கதவை திறக்கும் சமயம் அதை தடுக்கும் விதமாக பின்பிருந்து கேட்கிறது அந்த பலமான கைத்தட்டும் சத்தம். ஒருவித பயத்துடன் சத்தம் வந்த திசை இவள் நோக்க அருகில் இருந்த காரில் சாய்ந்தபடி இவளையே பார்த்து கொண்டிருந்தான் தமிழ். இவன் எப்படி எனக்கு முன்னால் இங்கு வந்தான்? இவனும் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து உறுதி செய்து கொண்டுதானே கிளம்பிடும். அப்புறம் எப்படி எனக்கு முன்னால் என அவள் சிந்தித்துக் கொண்டிருக்க அதை உணர்ந்தவனாய், ஏன் இப்படி பேயை பார்த்த மாதிரி முழிக்கிறீங்க? நீங்கள் ஃப்ரண்ட் டோர் வழியாக வந்தீங்க, நான் பேக்டோர் வழியாக வந்தேன். இன்ஃபேக்ட் ஹாஸ்பிட்டல் பேக்டோர் அடுத்து தான் கார் பார்க்கிங் இருக்குது, யூனோ என்றவன் அவனை தொடர்ந்தான். இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க நிலா? பேய் கூட பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தலான்னு கிளம்பிட்டீங்களா என்ன? இல்லை தமிழ், அது வந்து உங்கள் யாருக்கும் கஷ்டம் கொடுக்க வேண்டாம்னு தான். இப்படி தனியாக கிளம்பி வந்துட்டீங்களாக்கோ, சூப்பர். அது இல்லை தமிழ், இனிமேலோ யார் உயிருக்கோ ஆபத்து வர்றத நான் விரும்பலை. அதான் பாருங்க நீலா, எனக்கு உங்கள் மனநிலைமை நல்லா புரியுது. ஆனால் இதில் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆபத்து சர்விக்கோ உங்களுக்கும் மட்டும் இல்லை, எங்களுக்கும் தான். நாங்கள் உங்கள் கூட வந்தாலும் வரலைனாலும் எங்கள் உயிருக்கும் ஆபத்து தான். இதை நீங்கள் தனியாக சமாளிக்க நினைக்கிறத விட நம்ம எல்லாரும் சேர்ந்தா நிச்சயம் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அதனால தான் முகில் நாம் எல்லாரையும் இந்த இடத்துல ஒன்று சேர்த்தான்னு நினைக்கிறேன். அதனால தான் ரெண்டு பேரும் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி வந்துட்டிங்களாக்கோ என்ற குரல் வந்த திசையை இருவரும் பார்க்க ஆதியும் தியாகவும் இவர்களை முறைத்து கொண்டு நின்றிருந்தனர்.